இடையான தொடர்பு வரலாற்றில் எப்படி பண்ணி சொல்லப்பட்டிருக்குன்னா, இலங்கையும் தமிழ்நாடும் ஒரு காலத்தில் ஜியாகிரபிக்கல் தான் வரலாறு. அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு பகுதி நமக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் உள்ள உறவு, அந்த உறவுகளை வந்து தமிழர்கள் மூலமாக மலகை அரசியலிலே மிக பழமை வாய்ந்தவர் என்று நான் சொல்லலாம். அதோடு என்னுடைய மலையக மக்கள் முன்னணி என்பது எங்களுடைய கட்சியினுடைய பெயர். அதே போல வடக்கு கிழக்குல இல்லை மலையக பகுதியில் வந்து தமிழர்களுடைய வாழ்வதற்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு சூழல்? அதாவது இலங்கையை பொறுத்தளவில் இன்று இலங்கை கடந்த 1.5 வருட காலமாக புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியினுடைய ஆட்சிக்கு பிறகு இலங்கையினுடைய பாராளுமன்றம் இப்பொழுது ஒரு வருட காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் 15 மாதம் தான் அந்த கடந்த தேர்தல் நடைபெற்றதாக 1 வருடம் ஆகின்றது இலங்கையினுடைய அரசியல் பாராளுமன்றத்திற்கு. இப்பொழுது இந்த காலகட்டத்திலே இன்று இலங்கையினுடைய பாதுகாப்பு என்பது இன்று புது சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இலங்கையினுடைய பாதுகாப்பு, அதாவது உள்ளூர மக்களுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் எதிர்பார்க்கின்ற மக்களுடைய அபிலாஷைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது தெரிவிக்கின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. மக்களுடைய உரிமைகள் இன்னும் கிடைக்கவில்லை. அதாவது தானாக சுதந்திரமாக நடமாடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இன்னும் தமிழ் பகுதியிலே அவர்களுக்கு வாய்ப்பு வசதிகள் கிடைக்கவில்லை. அதான் நான் முதல்ல சொன்ன அபிலாஷைகள் இன்னும் அவர்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை. எதிர்பார்க்கின்ற அபிலாஷைகள் நிறைவேறவில்லை. ஒரு வழிவகை செய்யப்படும், அதுக்கான ஒரு ஆலோசனை கூட அமைக்கப்படும். இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக முதலமைச்சருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இலங்கை மலையக மக்கள் சார்பிலும், அதே போல இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் தமிழக முதல்வருக்கு எங்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளணும். என்னன்னா, ஒரு விஷயம், அதாவது இலங்கை தமிழர்கள் இவ்வளவு காலம் இலங்கை அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இன்றும் அந்த அகதி முகாம்களிலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று புதிதாக வந்திருக்கின்ற முதலமைச்சர் அகதி முகாம்களை அகற்றிவிட்டு தமிழர்கள் மறுவாழ்வு இல்லங்கள் என்ற பெயரை சூட்டி அந்த அவர்களுக்கான அடிப்படை வசதிகளுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். எல்லா வந்த தமிழக முதலமைச்சர்களும் இவர் ஒரு முன்னோடியாக செயல்படுகின்றார் என்பது எங்களுக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்கின்றதனால் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். பொதுவாக இலங்கைக்கு அந்த காலத்திலே அகதிகளாக வந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் வடகிழக்கிலே வந்து யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அந்த பயத்தினால் இங்கு வந்து தங்கி இருக்கின்ற ஒரு குழுவினரும், அதே போல மலையகத்திலே பல இன்னல்களில், அதாவது பல நேரங்களிலே இலங்கையிலே ஏற்பட்ட வன்செயலிலே பாதிக்கப்பட்டு மலையக தமிழர்கள் இங்கு வந்து இந்த முகாம்களில் இருப்பதும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இன்று வடகிழக்கிலே யுத்தம் நிறைவடைந்திருக்கின்றது. கடந்த 10 வருடங்களாக யுத்தம் இல்லை இப்பொழுது. ஆகவே அங்கு மறுவாழ்வு அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வடகிழக்கு தமிழர்கள் அங்கு வந்து வாழ்வதற்கு விருப்பமானால் அந்த இலங்கை அரசாங்கம் இன்று அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான புனர்வாழ்வு நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. விரும்பியவர் தமிழ் மக்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் அங்கு வந்து வாழலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த அரசாங்கம் அதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. ஆனால் மலையக தமிழர்கள் இன்று 20-30 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்து அகதி முகாம்களிலே இருக்கின்றவர்கள் மீண்டும் அவர்கள் இலங்கைக்கு வருவதிலே எந்த விதமான பிரயோசனமும் இருக்குமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. ஏன்னால் மலையக பகுதிகளிலே இருந்து வந்த தமிழர்கள் மீண்டும் மலையகத்திலே வந்து தோட்டப்பகுதிகளிலே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அங்கு இல்லை. வந்தால் தோட்டத்தில் தான் வேலை செய்யணும், அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை, சொந்த காணி கிடையாது. ஆகவே அவர்கள் இந்த எங்களுடைய தமிழுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை கரிசனை கொண்டு இங்கு அந்த தமிழர்களுக்கு இங்கு உள்ள குடியுரிமை வழங்கி அவர்களை இங்கு உள்ள இந்திய வம்சாவளி மக்களாக ஏற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எதிர்காலத்திலே எடுக்க வேண்டும். அதற்கான ஒத்துழைப்பை நாங்களும் நல்குவோம், இந்திய அரசாங்கமும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது.
இந்தியாவில் இலங்கையில் உணவு பஞ்சம் என்று சொல்ல முடியாது. உணவு தட்டுப்பாடு இருக்கின்றது, அதாவது போதுமான அளவு உணவு இல்லை என்றும் சொல்ல முடியாது. உணவு அதாவது பொருளாதார தட்டுப்பாடு இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடைபெறுகின்றது இந்த கோவிட் காரணமாக. ஆகவே பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இலங்கையிலே தேவைப்படுகின்ற சில உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடாக இருக்கின்றது. அதை உணவு பஞ்சம் என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு இன்னும் இலங்கை போகவில்லை, பஞ்சத்துக்கு நாங்கள் போகவில்லை. அது தமிழ் மக்கள் மட்டுமல்ல, இன்று சிங்கள மக்களுக்கு விரக்தியான ஒரு அரசாங்கமாகவே அந்த அரசாங்கத்தை இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு அரசாங்கம் எப்பொழுதுமே ஒரு விரக்தி வருவது 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய விரக்தி வரும், எந்த அரசாங்கத்திலும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த, இலங்கையினுடைய இன்றைய அரசாங்கத்தை பொறுத்தளவில் இப்பொழுதே விரக்தி வந்துவிட்டது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தவர்கள் மதகுருமார்கள், பௌத்த மதகுருமார்கள், அதே போல சிங்கள பௌத்த மக்கள். இன்று அவர்களே இந்த விரக்தியான சூழ்நிலையில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த விரக்தி என்பது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, சிங்களவர்களுக்கு மட்டும், முஸ்லீம்களுக்கும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. அதுக்கு சீனாவோட ஆதிக்கமும் ஒரு காரணம் சொன்னாங்களா? சீனா உள்நாட்டு விவகாரங்களிலே தலையிடுவது குறைவு, ஆனால் அவர்களுடைய பொருளாதார ஸ்தீர பண்ணுவதிலே அவர்கள் மிக அக்கறையாக இருக்கின்றார்கள். சீனா வந்து அந்த அரசாங்கத்துக்குள்ளே நுழைந்து அரசாங்கத்திலே தலையீடு செய்வார்கள் என்று சொல்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய பொருளாதாரத்தை ஸ்தீரப்படுத்துவதற்காக இலங்கையிலே அவர்கள் முதலீடு செய்து பல மாவட்டங்களிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை விஸ்தீரப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிங்கிறது பல தரப்பட்ட கருத்து வருது. நீங்க வந்து ஒரு இலங்கை தமிழராக இருக்கிற பட்சத்தில் நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க? அது இப்போ பல நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு, இந்திய வம்சாவளி மக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குகின்றது. இன்றைக்கி அமெரிக்கா, இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டால் அமெரிக்காவும் வழங்குது, இங்கிலாந்து வழங்குது, எல்லா நாடுகளிலும் இந்த குடியுரிமை சட்டம் இருக்கின்றது. அதை இலங்கையும் இந்தியாவும் கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்தியாவுடைய பாதுகாப்பு கருதி அவர்கள் அதை தடை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகையிலே இதை செய்வார்களானால் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இலங்கை அகதிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உலகம் ஃபுல்லாக ஒரு குரல் இருக்கு, இலங்கை அகதிகளுக்காக ஒழிக்கின்ற குரலாக இருக்கு. அதே நேரத்தில் இதே திருச்சியில் பார்த்தீங்கன்னா இலங்கை அகதி முகாம் வகையில் சிறப்பு முகாம்னு ஒரு ஜெயில் இருக்கு. அதில் ஒரு 80க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பல்வேறு கட்ட போராட்டம் நடத்துகிறாங்க, தற்கொலை போராட்டம் நடத்துகிறாங்க, கையை கிழிச்சிக்காங்க, தூக்கு தூங்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் எந்த குரலுமே ஒழிக்கல, அவங்களை வெளியில் விடுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதாவது ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு சட்டத்திலே இன்னொரு நாடு தலையிடுவதோ இன்னொரு நாட்டினுடைய அரசாங்கம் தலையிடுவதோ பொருந்தாது. ஏனென்றால் அந்த அந்த நாட்டிலே சட்டத்துக்கு உட்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருந்தால் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ராஜீவ்காந்தியினுடைய மர்டர், அதாவது கொலைக்கு பிறகு இன்று அவர்களை விடுதலை செய்யப்படியும் பல போராட்டங்கள், பல விஷயங்கள் எல்லா இடத்துலையும் ஒழித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் அந்த நடைமுறையிலே வரல. அதற்கு இந்த இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம். அந்த 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 மாதிரி ஒரு உள்நாட்டு ஒரு சட்டத்திட்டங்களை யாரும் மீற முடியாது. அதாவது இந்த இந்த இப்போ தற்போதைய அரசாங்கம் இலங்கையினுடைய நட்புறவை அதிகமாக பேணப்படுகின்ற ஒரு விஷயமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த காலத்திலேயும் இந்த நட்புறவு அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய சில நடவடிக்கைகள் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கின்றது. என்ன மாதிரி நடவடிக்கை? அதாவது அந்த அவர்களுக்கு, அதாவது இலங்கை இந்திய பிரதமரை கொலை செய்த அந்த தாக்கம் அவர்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கின்றது. அந்த தாக்கத்தின் அடிப்படையிலே அந்த அந்த அங்கு இருக்கின்ற போராளிகளுக்கு விதவிதமான பெரிய அளவு நடவடிக்கைகள் காணப்படவில்லை. போராளிகள் பக்கம் சற்று எதிர்வாகவே காணப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த இவருடைய போராளிகளுடைய இயக்கம் அன்றை அன்று முற்றுமுழுதாக ஒடுக்கப்பட்டதற்கு அது ஒரு காரணம். 2009 ஆமாம். பொதுவாகவே மலையக தமிழர்கள்னு எடுத்துக்கிட்ட விடுதலை புலிகளுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் இப்போதைக்கு இப்படி சொல்லி ஒரு விரக்தியான சூழ்நிலை காணப்படுது, சிங்களூர்ல விரக்தியா இருக்காங்க, அந்த கோத்தபாய் ஆட்சி இல்லை அப்படிங்கிறீங்க. மீண்டும் தமிழர்கள் விடுதலை புலிகள் அங்கே வந்து தலைப்பு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, மீண்டும் ஒரு வாய்ப்பு அங்கே மிக மிக குறைவு. அதுக்கு என்ன மாதிரி செய்யறாங்க? மீண்டும் தடுத்துக்காக முடியாதவங்க என்ன செஞ்சிருக்காங்க?
நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. இன்றைக்கு இப்போ என்னது புனர்வாழ்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட நாட்டில் ஒரு ஒரு போராளிகள் இன்றைக்கி உலகமே அங்கீகரித்தால்தான் எதுவுமே செய்ய முடியுமே தவிர, உலகம் அங்கீகரிக்காத எந்த விதமான போராளி குழுவும் ஒரு நாட்டினுடைய தலையெடுப்பது ரொம்ப கஷ்டம். சார், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் எதுவும் முன்னேற்றம் நினைக்கிறீங்களா? இந்திய அரசியலை பற்றி நம்ம பேசுறதுக்கு அவ்வளோ உசிதம் அல்ல. இருந்தாலும் தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றம் வந்து இலங்கை, அதாவது இது இலங்கை தமிழர்களுக்கு சாதகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இலங்கைனா வந்து சுற்றுலா தான் மெயின் ரிசோர்ஸஸாக இருந்தது. அது ஒரு காலத்தில் அந்த 2009 அப்புறம் ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. இப்போ எப்படி இருக்குது? இந்த கவர்மெண்ட் அதுக்குரிய நடவடிக்கைகளாக இருக்குதா? அதாவது தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை வந்து முற்றுமுழுதாக சுற்றுலாவை நம்பி இருக்கின்ற ஒரு ஒரு நாடு. இந்த சுற்றுலா இன்று படுமோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த சுற்றுலா வீழ்ச்சியின் காரணமாகத்தானே இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்று வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இன்று இலங்கையிலே பொருளாதார வீழ்ச்சி காரணமாக, டாலர்ஸ் இல்லாத காரணமாக எங்களுக்கு வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சூழ்நிலை மிக மோசமாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நீங்கள் சொன்னது போல கூட இந்த பொருளாதார தட்டுப்பாடு இன்று இலங்கையிலே உண்டாகி இருக்கின்றது. ஆகவே மீண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, இன்னொரு 6 மாதங்களிலே இலங்கையினுடைய பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி பெற்று இந்த சுற்றுலாத்துறையினர், அதாவது உலகத்திலேயே கோவிட் நின்றுச்சுன்னா சுற்றுலாத்துறை மிகவும் ஆரம்பிச்சிடும். சுற்றுலாத்துறை ஆரம்பித்தால் இலங்கை மீண்டும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு இலங்கையிலே பொருளாதார அபிவிருத்தி நடக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னன்னா, கடந்த இந்த தமிழக அரசாங்கம் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கின்றது. அதிமுக அரசாங்கத்தில் கூட எங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கின்றது. இலங்கைக்கான இலங்கையிலே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆசிரியர் பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே நான் இப்போ செங்கோட்டையன் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடந்தது. கிட்டத்தட்ட 100,000 புத்தகங்கள் இங்கிருந்து இலவசமாக எங்களுக்கு அனுப்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாண புத்தக நூலகத்திற்கு பல்வேறு புத்தகங்கள் இங்கிருந்து வந்து சேர்ந்தது. அமைச்சர் அவர்கள் அங்கு வந்து கூட பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே சூழ்நிலை மீண்டும் இந்த தமிழக புதிய அமைச்சரும் அமைச்சர்களும் ஒத்துழைத்து அங்கிருக்கின்ற தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து எங்களுடைய இந்த தாயகமான இந்தியாவிலிருந்து அதற்கு நாங்களும் உறவுகளாக பேண முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கு அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இலங்கை அரசாங்கத்தினால ஒரு சட்டம் பாஸ் பண்ணிருந்தாலும் கூட நாங்கள் அதை எதிர்த்து தான் வாக்களித்தோம். சைனாவுக்கு அந்த என்னது போர்ட் சிட்டி பில் வர நேரம் நாங்கள் அதுக்கு எதிர்த்து வாக்களித்தோம். அப்போ நாங்கள் அதுக்கு ஆதரவு இல்லைங்கிறது தெரியும். சைனா எங்களுக்கு அங்கே வந்து இடம் நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான இஷ்டமும் இல்லை. அதில் நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்த்து தான் இருக்கிறோம், எதிர்த்து தான் நாங்கள் வாக்களித்தோம். ஆனாலும் கூட இலங்கை அரசாங்கத்தினுடைய 3-2 பெரும்பான்மை பலம் இருக்கிறதுனால அதை அன்னைக்கு பாஸ் பண்ணாங்க.